ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஹீரோயின் மறைஞ்சிருப்பாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காரு. கையை கிள்ளி பார்த்துட்டு இது ஒன்றும் கனவு இல்லைல்ல, அப்புறே நமக்கு இந்த மாதிரிலாம் தோணுது. இப்போல்லாம் என் கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுனே தெரியலேன்னு புலம்பிட்டு இருக்காரு. திடீர்னு ஹீரோயின் எங்கே இருந்தோ ஹீரோ மேலே வந்து விழுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு, இவ எப்படி திடீர்னு வந்தா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ புரியாமல் நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் அடுத்த நாள் காலையில் கண்முழிச்சு பார்க்கும் போது ஹீரோ பக்கத்தில் இருக்கிறாரு. நீ எதுக்காக என் பெட்டில் உட்காந்துருக்கன்னு ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ பதிலுக்கு முறைக்கிறாரு. அப்போதான் ஹீரோயின் தங்கியிருக்கிறது ஹீரோவோட பெட்ரூம் அப்படின்னு தெரியுது. உடனே அரக்க பறக்க எந்திரிக்கிறாங்க. பார்த்தா அவங்க கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. இப்ப எதுக்காக என்ன ஒரு மான்ஸ்டர் மாதிரி இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க, முதல்ல இதை அவுத்து விடு அப்படின்னு கத்துறாங்க. ஆனா ஹீரோ சொல்றாரு, நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீனா நான் உன்ன அவுத்து விடுறேங்கிறாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, நேத்து நைட்டு நீ எப்படி திடீர்னு மறைஞ்சு போன. அதுக்கு ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, நேத்து நைட்டு நம்ம அதிகமா ஒயின் குடிச்சதுனால நம்ம பவர்ஸ் எல்லாமே கண்ணா பின்னான்னு போயிருக்கு. இப்ப அவங்க கிட்ட நான் என்ன பதில சொல்றது அப்படின்னு முழிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. போன தடவை ஹீலின் ஹீரோட காலை பிடிச்சி கெஞ்சிருப்பான் இல்லையா, அது ஞாபகம் வருது. அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோட காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. லீஜி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஒரு ரூமுக்கு வந்துடக்கூடாது, அதுக்காக உன் வீட்டை விட்டு என்ன துரத்திடாதன்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு ஹீரோவும், நீ நடிக்கிறேன்னு பச்சையா தெரியுது, சமாளிக்காதங்கிறாரு. ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. ஹீரோ மேல சாஞ்சிட்டு மறுபடியும் கத்துறாங்க. ஹீரோவால இவர் டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சரி சரி அமைதியாரு. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த வீட்டுல நீங்க மட்டும் இல்ல, என்னோட ஆன்டியும் இருக்காங்க, உன்னால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் அமைதியா இருக்காங்க, ஆமாவே இல்லையான்னு கேக்குறாரு. ஹீரோயின் ஆமான்னு தலையாட்டுறாங்க. தலையெல்லாம் ஆட்டாத, கண்ணை பிளிங்க் பண்ணுங்கிறாரு. ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு கண்ணை பிளிங்க் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கட்ட அவுத்து விடுறாரு. கட்ட அவுத்த ஓட்டினா உட்ரா ஜூட்டுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஓடும் போது ஸ்லோ மோஷன்லயே ஈலின் மரியா இங்கிருந்து ஓடுங்கன்னு கத்துறா. இவங்க அப்படியே வெளியே ஓடி வந்துட்டு இருக்கும் போது வெளியே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஹீரோயினா பார்த்த உடனே, நீங்க தான் அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருந்தது, நீங்க ஹீரோவுடைய ஃபேனா, நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட க்வெஸ்சன் கேக்குறாங்க. பாவம் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் இதை ஜென்ன வழியா பாக்குற மரியாவும் ஈலினும், ஐயோ பிரின்சஸ் ஆபத்துல இருக்கிறாங்க, நம்ம இப்பவே போய் காப்பாத்தணும்னு சொல்றாங்க. ஆனா மேல் தடுத்து, இங்க பாருங்க, இப்ப நீங்க போனீங்கன்னா நீங்களும் சேர்ந்து மாட்டிப்பீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்றா. இவங்க எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ கரெக்டா வந்துடுறாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு தேவை நான் மட்டும் தானே, எதுக்காக எதுவுமே தெரியாத இந்த அப்பாவை பொண்ணுகிட்ட கேள்வியை கேக்குறீங்க, என்னோட பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போறாரு. ஹீரோயின் திரும்பி நிக்கிறாங்க. இதை பாக்குற ஹீரோவும், இங்க பாரு கங்ஸோ, என்ன மன்னிச்சு, எல்லாம் என்னோட தப்பு தான், நீ இங்க இருக்கிற விஷயமும் உன்னோட ஃபேஸும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இன்டர்நெட்ல உன்னோட பேச்சு தான் வைரலா போயிட்டு இருக்கோம், எனக்கு தெரியுதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு, அதுக்காக என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின், என்ன சொன்ன, எல்லாருக்குமே என்னோட ஃபேஸ் தெரியுமா, அப்படின்னா நான் ஒரு ஸ்டார் ஆயிட்டேனா, எனக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்களா, என்னதான் நான் ஹக்குல்லாவோட பிரின்சஸா இருந்தாலும் இங்க இருக்கிற மனுஷங்களுக்கு அது தெரியவே தெரியாது, இப்போ நான் பாப்புலர் ஆயிட்டேன்ல, எனக்கு இதுவே போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு, உங்ககிட்ட போய் நான் சாரி கேட்டேன் பாரு, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு ஸ்டாப் ஆகி, அம்மா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, ஹக்குலா அப்படின்னா என்னன்னு கேக்குறாரு. ஹீரோயினும், ஐயோ மாட்டிக்கிட்டோமே, ஹக்குலாவா அப்படின்னா என்ன, ஒரு நிமிஷம் அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்துட்டு, அட நீ நேத்து ட்ரிங்க் பண்ணிருக்கப்பா, அதனால தான் உனக்கு இல்லாத ஒரு விஷயம் எல்லாம் இருக்கிற மாதிரி தோணுது. உடனே அவரு, நான் நேத்து ட்ரிங்க் பண்ணவே இல்லைங்கிறாரு. ஓ, ட்ரிங்க்கும் பண்ணலையா, அப்படின்னா உன் கண்ணுல தான் பிரச்சனை இருக்கணும், நீ கூட நேத்து நான் மறைஞ்சதா சொன்னீல்ல, ஆனா அதுக்குதான் வாய்ப்பே இல்லையே, ஆனா உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு, இதுல இருந்து என்ன தெரியுது, உன் கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கு, முதல்ல ஒரு டாக்டரை பாரு, டேக் ரெஸ்ட் பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆனா ஹீரோ மறுபடியும் தடுக்கிறாரு. ஆனா நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஹக்குலாவோட பிரின்சஸ்ன்னு சொன்ன, அதுக்கு பதில் சொல்லுங்கிறாரு. என்னது நான் சொன்னா, அது என்னோட லைஃப்ல நான் தான் பிரின்சஸ்ன்னு சொல்லியிருப்பேன், இதை போய் பெருசு பண்றதான்னு கத்துறாங்க. உடனே ஹீரோ, நீ போய் சொல்றத முதல்ல நிப்பாட்டு, நேத்து நீ ட்ரிங்க் பண்ணிட்டு இங்க தூங்கும் போது நீ யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் உன்னையும் உன் ரூமையும் செக் பண்ணேன், ஆனா உன்னை பார்த்தினா ஒரு சின்ன க்ளூ கூட எனக்கு கிடைக்கல, எப்படி ஒரு மனுஷியால எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இல்லாம வாழ முடியும், எனக்கு செம்ம டவுட்டா இருக்குது, உண்மையை சொல்லு அப்படிங்கிறாரு. ஹீரோயினும், பாவமா நீ இப்போ என்ன பத்தி என்ன நினைக்கிற, நான் கெட்டவன் நினைக்கிறியா இல்ல மான்ஸ்டர்னு நினைக்கிறேன்னு கேக்குறா. எனக்கு தேவை உண்மைமா அப்படிங்கிறாரு. நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலன்னா நான் உன்னை கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன், அவங்க உன்னை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பயத்தோட நீ உண்மையாவே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருவேன்னு கேக்குறா. ஹீரோயினும் வேற வழியே இல்லாம, சரி சொல்றேன், உனக்கு ஹக்குனாமா அப்படிங்கிற பிளானட்டை பத்தி தெரியுமான்னு கேக்குறா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா நீ ஒரு ஏலியன்னு சொல்ல வரியன்னு கேக்குறான். ஹீரோயின் டக்குன்னு ஆமான்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கும்போது, இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூந்தொட்டி எடுத்துட்டு வராங்க. நான் இப்பவே இந்த பூவை எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு மந்திரம் போடுறாங்க. ஆனா அந்த பூ நார்மலா தான் இருக்கு, எதுவுமே ஆகல. என்னடா அது, திடீர்னு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு இரு இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாக்கறேன்ட்டு மறுபடியும் பண்றாங்க. ஆனா மறுபடியும் அவங்களோட பவர் ஒர்க் ஆகல, இது சரிப்பட்டு வராது, நீ வான் கூட்டு போறாரு. கடைசியா ஹீரோ என்ன ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போயிடுறாரு. டாக்டர், திடீர்னு இவர் ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு இருக்கா, அவரும் நீ உன கவலைப்படாத நான் பாத்துக்கிறேங்கிறாரு. ஹீரோயினை பார்த்து, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னியோ அதை டாக்டர் கிட்ட சொல்லுங்கிறாரு. ஆனா ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு,
இங்கே பார்லி ஜீன், இது சீக்ரெட்டு, இது எல்லாருக்கிட்டையெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறா. ஹீரோயின் பேசுனது டாக்டர் கேட்டிருக்கும் போல, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இவங்களோட பர்சனல் டாக்டர் தான், நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாங்கிறாரு. ஹீரோயினும் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க போல. அதுக்கு நம்ம டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது ஒரு விதமான டிசார்டர், இதனால அவங்களுக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இருக்காது, அவங்க எதை ஆழமாக நம்புறாங்களோ அதுதான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கும் அதே நிலைமை தான் போல. மெடிசன்ஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படி சொல்லியிருக்காரு. ஹீரோ அதை நினச்சி வண்டி விட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களோட ஒரு சைடு அதாவது மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன்ஸ் எல்லாருமே எல்லாம் கெட்டவங்க இல்லை, அதில் சில நல்லவங்களும் இருக்காங்க, ஸோ உண்மையை சொன்னதுனால உனக்கு எதை பிரச்சனையும் இல்லைங்கிறா. ஆனால் இன்னொரு பக்கம் நெகட்டிவிட்டி என்ன சொல்லுதுன்னா, நீ அவ சொல்றதெல்லாம் கேட்காத, இந்த மனுஷங்க எல்லாம் சுயநலமானவங்க, அவங்களுக்கு லாபம் தெரிஞ்சிருச்சுன்னா மற்றவங்களை பற்றி எதுவுமே யோசிக்காம எடுத்தவங்க ஒத்தம் பண்ணிடுவாங்க. நீ வேற ஒரு ஏழினா இருக்க, இந்த உண்மை மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் நீ காலி எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்லி உன்னை காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறா. அதே சமயம் பின்னாடி ஹீரோனுக்கு இமேஜினேஷன்லாம் வந்துட்டு போகுது. மூணு பேரையும் கட்டி வச்சு ஹீரோ அடிக்கிற மாதிரிலாம் தோணுது. இல்லை, நம்மளோட உண்மையை மறைச்சு வைக்கிறது தான் நல்லது, அதனால டாக்டர் சொன்ன மாதிரி தான் நம்ம நடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, பாவமா டாக்டர் சொன்ன மாதிரி எனக்கு ஏதோ டிசார்டர் இருக்கு போல, நீ தான் என்னை பத்திரமா பார்த்துடணும்ட்டு பயங்கரமாக நடிக்கிறாங்க. இப்படி அவங்க வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது ரோட்டோரமாக நிற்க வச்சிருந்த குழந்தையோட தொட்டில் நகர்ந்துகிட்டே கார் முன்னாடி வந்துடுது. எல்லாருமே அதை ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாமே திடீர்னு ஃப்ரீஸ் ஆகுது. பார்த்தா இது நம்ம ஹீரோயினோட வேலை போல. அவங்க பாட்டுக்கு கார்லேருந்து எந்திரிச்சு குழந்தைய சேஃபாக அவங்க அம்மா கையில் வச்சிடறாங்க. எல்லாருமே ஃப்ரீஸாக இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அங்கே நடக்கிற எல்லா விஷயமே தெரிஞ்சிருது. ஹீரோயின் திரும்ப வந்து ஹீரோவை பார்க்கும் போது அவர் ஃப்ரீஸாக இல்லாமல் இருக்கிறத பார்த்துறாங்க. என்ன இவன் மட்டும் நகர்றான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு மறுபடியும் நார்மலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோவோட காரும் ஸ்டார்ட் ஆகி அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் ஹீரோ ஹூடா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோ ஹூடா கிட்ட, உனக்கு ஏலியன் மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு அவரும் ஆ இருக்கலான்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் கேட்குறது உனக்கு புரியல, நான் என்ன உங்ககிட்ட கேட்குறேன்னா, இந்த பூமியில் ஏலியன்ஸ் இருக்காங்களான்னு. அதுக்கு அவரும், அது எப்படி எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நான் தான் பார்க்கலையே, ஒருவேளை உன் கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹீரோவும், இல்லை இல்லை அதை விடு அப்படிங்கிறாரு. உடனே ஹூடா கேட்குறான், அதெல்லாம் இருக்கட்டும், உன் வீட்டில் தங்க வச்சிருக்கே ஒரு பொண்ணு கங்சு, அந்த பொண்ணை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாரு. உடனே ஹீரோ ஹீரோயினை பற்றி நினச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுறாரு. ஆனால் ஹீரோ அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹூடாவும் சிரிச்சுட்டு, எனக்கு நல்லா தெரியுது, இது அதுக்கான அறிகுறி தான் அப்படிங்கிறாரு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயின் இறக்கி விட்ட இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா, ஹீரோயினா இருக்கும் அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. பார்த்தா அது ஹீரோயின் இல்லை, வேற பொண்ணு. இவ எங்கே போயிருப்பா அப்படி சொல்லிட்டு ஹீரோ புலம்புறாரு. அண்ட் இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரூமில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ எல்லா இடத்துலையும் தேடிட்டு கடைசி அங்கே வராரு. ஹீரோயினை பார்த்த உடனே வேகமாக போய் ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. உன்னை எங்கெல்லாம் தேடுறது, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, காலையில் இறக்கி விட்ட இடத்துல உன்னை தேடினா நீ அங்கே இல்லை, எங்கே போன அப்படின்னு கத்துறாரு. பாரா எவ்வளோ நேரம் நாங்கள் நிற்கிறது, நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் இறக்கிவிட்டு போயிடுவீங்களாம், நீ திரும்ப வர வரைக்கும் நான் அங்கேயே நிற்கணும், அதுவும் இந்த கொற்ற மலையில. இதை கேட்குற ஹீரோவும் சரி சரி சாரி அப்படிங்கிறாரு. ஹீரோயின் ஷாக் ஆகி, என்னது நீ சாரி கேட்குறியா, இதெல்லாம் உலக அதிசயமாச்சே அப்படின்னு ஹீரோயின் கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே பாரு, இன்னைக்கு நடந்தது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இன்னொரு தடவை நீ மிஸ் ஆகிட்டேனா கண்டிப்பாக நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ இதை சொல்லிட்டு, இதுக்காக இப்போ திடீர்னு இதை சொன்னோம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அண்ட் ஹீரோக்கு அங்கே இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட மறுபடியும் வந்து பேசுகிறாரு. அப்படின்னா நீ உண்மையாகவே ஏலினான்னு கேட்குறாரு. ஹீரோயினும் ஆமான்னு தலையிடுறாங்க. அப்போ ஈலினும் மரியாவும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஏலியன் தாங்கிறா. உனக்கு தெரியுமா, ஈலினுக்கு 280 வயசாகுது, ஆனா ஏதோ ஒரு மிஸ்டேக்னால பூமிக்கு வரும்போது அவனோட பாடி 8 வயசு சின்ன பையன் மாதிரி மாறிடுச்சு. அப்படின்னா என் வீட்டுல 3 ஏலியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு ஷாக்கா வர்றாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் 3 மாசத்துக்கு தான் நாங்க இருப்போம், அதுக்கப்புறம் எங்களோட பிளானட்டுக்கு நாங்க கிளம்பிடுவோம் சொல்றா. அப்போ டிவியில ஏதோ ஒரு மான்ஸ்டர் படம் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினும் சிரிச்சுட்டு, இதெல்லாம் எப்படி நடக்கும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சிரிக்கிறா. ஒரு ஏலியனை பக்கத்துல வச்சுட்டு இருக்கேன், இதுவே நடக்கும்போது அது நடக்காத அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ரொம்ப நேரம் டிவி முன்னாடி உட்காந்து ஏலியன்ஸ் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஏலியன் வருது. இதை பாக்குற ஹீரோயினும், இதோ இந்த ஏலியன் இருக்குல்ல எங்க பிளானட்டுக்கு பக்கத்து பிளானட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கனவா இருக்கணும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ பாக்குறாரு. அப்போன்னு பார்த்து மெல் அங்க வராங்க. வந்துட்டு என்ன சொல்றான்னா, எங்க ஸ்கூல்லயே ஈலியனுக்கு அட்மிஷன் வாங்கியாச்சு, இனிமே அவன் ஸ்கூலுக்கு வரட்டும், நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ண ரெண்டு பேரும் ஹீரோயின் மட்டும் நிக்கிறாங்க. ஈலியனோட வாயெல்லாம் ரெட் கலர்ல வீங்கி போயிருக்கு. இதை பாக்குற ஹீரோயினும், என்னாச்சு உன் வாய்க்குன்னு கேக்குறா. அவனால பேசவே முடியல, திக்கி தணறான். அப்போ மரியாதா சொல்றா, இந்த மாதிரி ஈலின் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம சுகர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டையும் ஆல்கஹாலையும் சாப்பிட்டுட்டான், இந்த ரெண்டுமே நமக்கு ஆகாது, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, சுகர் கண்டென்ட் அண்ட் ஆல்கஹாலிக்கு இருக்கிற ஃபுட்டெல்லாம் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், இதை நம்ம சாப்பிடவே கூடாது, இதை மட்டும் சாப்பிட்டோம்னா நம்ம பவர்ஸ் எல்லாம் நம்மளோட கண்ட்ரோல்லே இல்லாம போயிரும் அப்படிங்கிறா. ஹீரோயினும் அப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க, ஓ நம்ம வைன் குடிச்சதுனாலதான் அன்னைக்கு நம்மளோட பவர்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரோல்லே இல்லாம போச்சா அப்படின்ட்டு. சரி சரி நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஈலின் மெல் வந்தா
பேசுறா. நாளையிலிருந்து நீ ஸ்கூலுக்கு போகணுமா, அங்க பாரு பேக் யூனிஃபார்ம்லாம் இருக்கு அப்படிங்கிறா. ஏலியனுக்கு தான் மேல் மேல ஒரு க்ரஷ் இருக்கு, சோ போறதுக்கு ஓகேன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில மூணு பேரை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மேல் வரா, பர்ற நீ ரெடி ஆயிட்டியா, ரொம்ப நல்ல பையனா இருக்கியே, சரி சரி பேகை மாட்டிக்கோ நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு மெல் கூப்பிட்டு போறா. மரியா சொல்றா, நானும் கிளம்பணும், ஆன்டி என்ன ஷாப்பிங் கூப்பிட்டாங்க அவங்க கூட போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்புறா. என்னடாது ஆளாளுக்கு என்ன கழட்டி விட்டு போறீங்க, இப்ப நான் தனியா இந்த வீட்டுல என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வராங்க ஹீரோக்காக. ஹீரோவும் ஷாக்கா, உண்மையாவே நீ எனக்காக தான் இதை பண்ணியா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. கடைசியா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல குழந்தையெல்லாம் பிறந்துட்டு இருக்கு. குழந்தை பாக்குறதுக்கு ஏலியன் மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே ஹீரோக்கு வர கனவு. என்னடா கன்றாவை கனவு இது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. அப்போன பார்த்து பயங்கரமா பாட்டு சத்தம் கேக்குது. ஹீரோயினோட ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஹீரோயின் தான் சவுண்ட் அதிகமா வச்சு குதி குதின்னு குச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஹீரோ பார்த்த உடனே உள்ளவா வாங்கிட்டு குடுக்கணுங்கிறாங்க. இந்த பார்சல் உன்னோட பேருக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு குடுக்கறாங்க. ஹீரோ இதை ஓபன் பண்றாரு. உள்ள இருக்கிறத பார்த்த உடனே இது போன் தானாங்கிறாங்க. இது போனுன்னு உனக்கு தெரியுமாங்கிறாரு. நீ என்னை பத்தி என்ன நினைச்ச, நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா அப்படிங்கிறா. சரி சரி புத்திசாலிதான், இந்தா இந்த போன் உனக்கு தான், இதுல என்னோட நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிறாரு. இந்த போன்ல என்னென்ன வசதி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த பேப்பர்ல கொடுத்துருக்காங்க, இதை படிச்சு பார்த்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஹீரோயின் அந்த பேப்பரை பிரிக்கிறாங்க பிரிக்கிறாங்க, பெருசாயிட்டே இருக்கு. என்னது இது, இத்தான் தண்டி இருக்கு, இதை ஏமா படிக்கிறது அப்படின்னு தூக்கி போட்டுறாங்க. ஹீரோ போனை கொடுத்துட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ அவரோட போன் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். நான் தான் சும்மா டெஸ்ட் பண்ணலான்னு போன் பண்ணேன், இதுதான் என்னோட நம்பரு, சேவ் பண்ணி வச்சுக்கோ, ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்றாரு. ஹீரோ வெளியே கிளம்பிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஓடி வந்து, நீ எங்க போற, நானும் உன் கூடவே வரேங்கிறா, உன்னெல்லாம் என் கூட கூட்டு போக முடியாதுங்கிறாரு. இங்க பாரு ஈலினும் ஸ்கூலுக்கு போயிட்டான், மரியாவும் ஷாப்பிங் போயிட்டா, நான் வீட்டுல எப்படி தனியா இருக்கிறது அப்படிங்கிறா. நீ எங்கேயோ போய்க்கோ ஆனா என் கூட வராத அப்படிங்கிறாரு. ஹீரோயினும் மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு, எனக்கு இந்த வீட்டுல தனியா இருக்கிறது போர் அடிக்கும் அப்படிங்கிறா. ஹீரோ வேற வழியே இல்லாம சரி வந்து தொலைன்னு கூட்டு போறாரு. அதே சமயம் ஈலினை காமிக்கிறாங்க. மெல் ஒரு டீச்சர் அப்படிங்கறதுனால ஈலினா எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறா. ஈலின் ஒரு பொண்ணு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். அந்த பொண்ணு ஈலினை பார்த்த உடனே, நாம ரெண்டு பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை கொடுக்குறா. உடனே அவன், நான் சுகர் கண்டென்ட் எல்லாம் சாப்பிடறது இல்ல அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறான். இல்ல இல்ல நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்க் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு ஹீரோயினை. ஹீரோயின் அந்த அமைதியான பிளேஸ பார்த்த உடனே புல்லுல படுத்து பொருள ஆரம்பிக்கிறாங்க. அடடா இந்த புல்லு எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு, வாவே நீயும் படுத்துக்கோ அப்படிங்கிறா. ஹீரோ பயங்கரமா கோபப்படுறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சுத்தி பாரு எல்லாருமே உன்னதான் பாக்குறாங்க, லூசு மாதிரி பண்ணாம எந்திரிங்கிறாரு. அட எத்தனை நாளைக்கு மத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதனால ஹீரோ ஹீரோயின் மேலே விழுந்துறாரு. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட கை மட்டும் பூவை பறிக்க போகுது. இதை ஹீரோ கவனிச்சு, நீ அதை சாப்பிட கூடாதுங்கிறாரு. ஹீரோயினும் பாவமா மூஞ்சி வச்சுட்டு, ஆனா எனக்கு பசிக்குதேங்கிறாங்க. முதல்ல எந்திரி, நீ முதல்ல ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னு, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல உன்னோட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ரெண்டு, நிறைய பேர் இருக்கிற இடத்துல புள்ளையும் பூவையும் திங்கக்கூடாது. உன்ன மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டா பாக்குறவங்க பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் ஒரு பெரிய ஸ்டாரு, என் கூட இருக்கும் போதெல்லாம் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் கோமா, உங்களை மாதிரி ஸ்டார்ஸுக்கு எல்லாம் பசிக்காதா அப்படிங்கிறா. அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், இவன் என்ன சொன்னா, என்ன அழகான பொண்ணுன்னு தானே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் நின்றுட்டு என்ன போட்டோ எடுங்கிறா. ஹீரோவும் வேண்டாம் இருப்பா தான் நின்றுட்டு இருக்காரு. இதை வேற பண்ணி தொலையணுமா, சரி ரைட் வாங்குறாரு. ஹீரோயின் ரைட் வந்ததுக்கு அப்புறம், இல்ல இல்ல லெப்ட்ங்கிறாரு. இல்ல இல்ல எனக்கு போட்டோ பிடிக்கிற மூடே போயிருச்சு அப்படிங்கிறாரு. ஹீரோயின் கோவப்படுறாங்க. அப்போன்னு பார்த்தா அங்க ஒரு கப்பல் வராங்க. எங்களை சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுங்களேன்னு சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் தான் கோமா இருக்காங்க. அம்மா நீங்க அந்த ஃபேமஸான ஐடியல் தானே அப்படிங்கிற அந்த பொண்ணு. என் ஃப்ரெண்டுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் எங்க கூட ஒரு போட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போனை கொடுத்து அவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, ஹீரோ பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாருமே வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்காங்க, நான் உனக்கு எத்தனை போட்டோ எடுத்தேன், ஆனா எனக்கு நீ ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்டேங்கிறா. ஆனா அவரு கண்டுக்கிற மாதிரி தெரியல, அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு விடுற மாதிரி தெரியல ஈலின் கிட்ட, உனக்கு சுகர் கண்டென்ட் தானே பிடிக்காது, என்கிட்ட ஸ்பைசி சிப்ஸ் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இன்னைக்கு உனக்காக அதை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஆனா அவர் வேணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்குது. இதுனடா பெரிய ரோதனையா இருக்கு அப்படின்னு ஈலின் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோக்கு கால் வருது. ஈலினோட கார்டினா, நாங்க ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் அப்படிங்கிறாங்க. என்னது ஈலினால பிரச்சனையா அப்படிங்கிறான். கட் பண்ணா ரெண்டு பேரும் கார்ல வேகமா போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, ஒருவேளை ஈலின் அவனோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணிட்டானா, ஏதா இருந்தாலும் அங்க போனாதான் தெரியும் அப்படிங்கிறாரு. மறுபடியும் ஹீரோயின், ஒருவேளை அவன் ஸ்கூல்ல பத்த வச்சுட்டானா அப்படிங்கிறா. இவ இப்படி பயமுறுத்தவும் ஹீரோ வேகமா காரை ஓட்டிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்கூல்ல அந்த குட்டி பொண்ணோட அம்மா ஈலின் கிட்ட கத்திட்டு இருக்காங்க,
பார்க்கறதுக்கு தான் சின்ன பையமாக இருக்கிறான், ஆனால் பண்ணுறதெல்லாம் பார்க்க கேடித்தனமாக இருக்குது. இப்படி அவன் கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோயின் உள்ளே வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா கத்துறாங்க, ஏமா நீ தான் ஈலியனோட அம்மாவா? இங்கே பாரு என் பொண்ணை எப்படி அடிச்சிருக்கான்னு பாரு, எப்படி சவுந்து போச்சு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி நிற்கிறான் பாரு, ஒரு சாரி கூட கேட்காம அப்படிங்கிறா. மெல்லும் இல்லைங்க சின்ன பிள்ளைங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க, நாமளாம் அதை பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அந்த அம்மா சும்மா இருக்கிற மாதிரி தெரியல, பிரச்சனையை பெருசாக்குறதுலே இருக்காங்க. அப்போட பார்த்து ஹீரோ உள்ள வராரு. ஹீரோவை பார்த்த உடனே அந்த அம்மா வாயை பிளக்குறாங்க. அடடே லீஜி நீங்களா, உங்களோட மிகப்பெரிய விசிறீங்க நானு. ஆ சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும், ஈலின்னு உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? ஒன்றும் இல்லை, அவன் என்னோட கசின் தான், அவன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த அம்மா அப்படியே பிளேட்டை மாத்துறாங்க. ஐயோ ஈலினா, அவன் ரொம்ப நல்ல பையங்க, அநேகமா என் பொண்ணு தான் சும்மா இல்லாமல் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கணும், இது பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா. அண்ட் காரில் நாலு பேரும் போயிட்டு இருக்காங்க. ஈலின் ரொம்பவும் சோகமாக இருக்கான். மிஸ் மெல், நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறான். ஈலின், நான் உன்னை நம்புறேன், நீ ரொம்ப நல்ல பையன் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஹீரோயினும் இவன் கேப்பு கிடைக்கிற நேரத்தெல்லாம் கோலை போட்டுறானே அப்படின்னு புலம்புறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் ஹீரோ அவரோட ரூமில் இருக்கும் போது ஹீரோயின் உள்ள வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆச்சு வா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி உள்ள வந்தான்னு கேட்குறான். இது என்ன கேள்வி, கதவு திறந்துருந்துச்சு உள்ள வந்துட்டேன் அப்படிங்கிறா. இங்கே பாரு இன்னொரு தடவை கதவு தட்டாமல் உள்ள வந்தா அவ்வளோதான் நீ அப்படிங்கிறாரு. ஹீரோயின் கோச்சிட்டு போகிற மாதிரி வெளியே போயிட்டு அங்கே நின்று ஹீரோ கிட்ட என்ன பேசணுமோ பேசிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட மூணு விஷயம் சொல்ல வந்தேன், ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, ரெண்டாவது எல்லாருமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, அண்ட் மூணாவது நீ மட்டும் தான் என்ன சாப்பிடல சீக்கிரவா அப்படிங்கிறாங்க. ஹீரோ வெளியே வந்து இல்லை நான் சாப்பிடல, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹூடா அவங்க அப்பா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போயிருக்கான். ஆமா எதுக்காக இங்கே என்ன இன்வைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அப்பாவும் இங்கே பாருறா நீ ஒன்றும் கெஸ்ட் கிடையாது, இது உன்னோட வீடு, நீ எப்போ வேணாலும் வரலாம், உனக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் வந்து இவ்வளோ நாளாச்சு, அது மட்டும் இல்லை நம்மளோட பிஸ்னஸையும் நீ எடுத்து நடத்த மாட்டேங்கிற அப்படின்னு எல்லா அப்பா மாதிரியும் திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு அது மட்டும் சொல்லுங்கள், எனக்கு உங்களோட பிஸ்னஸ்லாம் வேணாம், அது உங்களோடது, எனக்கு என்னோட டீம் இருக்காங்க அவங்கள நான் பார்த்துக்கணும். உடனே அவங்க அப்பாவும் சரி சரி இரு, இந்தா இது எங்கள் கம்பெனியோட நியூ ப்ராடக்ட், இந்த வாட்சை நம்ம கையில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தை அது செக் பண்ணிகிட்டே இருக்கும், அது மட்டும் இல்லை ஏதாவது எமர்ஜென்சினா சிக்னல் அனுப்புவோம், இதை உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு கொடு, ஃபர்ஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ்க்கு விடலான் இருக்கேன். கூடவும் சரி சரி நான் இதை எடுத்துக்கிறேன், இது நான் ஹீரோ கிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. இதோட இந்த ட்ராமாவோடைய தேர்ட் எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்கப்போது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்த்துடலாம். அன்டில் தென் டாடா ஃப்ரம் இட்ஜஸ்டி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சாதான் நான் போட்டு போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.